ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரிலையபிள் ஜாப், அதே போல வந்துட்டு இன்கமும் நமக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். இது வீட்டில இருந்தே செய்யலாம். ஸோ தட் இது மேல் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் போட்டிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நான் எங்கேருந்து ஹோல்சேலாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸ் ஜுவல்லரி மட்டும் இல்லை, நிறைய அது கூட சம்மந்தமானது பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அமேசானில் சேல்ஸ் பண்ணுறது தான். அமேசானில் சேல்ஸ் பண்ணணும்னா அமேசானில் அக்கௌண்ட் இருக்கணும் நமக்கு. அது ஈஸி தான், ஃப்ரீயும் கூட. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி தேவை, நம்மளோட ஃபோன் நம்பர் தேவை, வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். இதெல்லாம் சேல்ஸ் பண்ணணும் அமேசானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அது டோட்டலி ஃப்ரீ. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஜாப்ல கொடுக்குறேன், நீங்க போய் கிளிக் பண்ணி பாருங்க. ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஃப்ரீ தான். ஜிஎஸ்டி அப்ளை பண்றதுக்கு நமக்கு 1 வீக்ல வந்து ஜிஎஸ்டி வீட்டுக்கு வந்துடும். ஆல்ரெடி வந்து எப்படி நம்மளோட கம்பெனியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல போயிட்டு நீங்க ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அந்த காப்பியை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காப்பி இருந்தாலே போதும். நீங்க வந்துட்டு அந்த காப்பி பிளஸ் உங்களோட பேன் கார்டு இருந்தாலே போதும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. உங்களுக்கு ஜிஎஸ்டியும் உங்களோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். அமேசான்ல ஈஸியா நீங்க செல் பண்ணலாம். டெய்லியுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஆர்டர்ஸ் ஆகுது வரும். நீங்க எங்கேயும் போய் கொரியர் பண்ண வேண்டாம். கொரியர் பர்சனே உங்க வீட்டுக்கு வந்து இது எல்லா திங்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அவங்க கேஷ் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க வச்சிருக்கிற திங்ஸ் நான் மொத்த திங்ஸ்மே பாத்தீங்கன்னாவே எனக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபீஸ் தான் ஆச்சு. உண்மையாகவே 500 ரூபீஸ் தான் இந்த மொத்த திங்ஸ்மே. இப்போ இந்த ஒரே ஒரு பேங்கிள்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க. இது கடா டைப். இது பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ். இது நான் சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கினேன். இப்போ இங்க இருக்கிற ஜுவல்லரி பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நான் சென்னையிலேயே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய பேர் சொல்றீங்க டெல்லியில போய் பல்கா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நான் சென்னையில பர்ச்சேஸ் பண்ற ஜுவல்லரி தான். இப்ப இந்த சின்ன ஒரு கடை பாக்குறீங்க. இந்த கடை பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்க அமேசான்ல சேல்ஸ் பண்றதா இருந்தா கிட்டத்தட்ட 120 ரூபீஸ்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஒரே ஒரு பேங்கிள் இது கடை. அதே போல இது பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன் இங்க லோக்கல் ஃபேன்சி ஸ்டோர்ல. ஆனா இதை வந்து நான் உங்களுக்கு அமேசான்ல போஸ்ட் பண்றது 80 ரூபீஸ்க்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு 3 பேங்கிள்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணாம உங்களுக்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு இது எப்படி இதோட பிரைஸ் இது எப்படி உங்களுக்கு அப்லோட் பண்ணி நீங்க அமேசான் மூலயமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அமேசான் மட்டும் இல்ல, அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இது எல்லாத்துலயுமே நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஜிஎஸ்டியும் உங்களோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு. பிளஸ் உங்களோட ஓன் பேங்க் அக்கௌண்ட் இருந்தா போதும், கரண்ட் அக்கௌண்ட் இதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஜுவல்லரி இங்க பாருங்க, இந்த பீகாக் பெண்டன்ட். இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா நான் வாங்கினது 65 ரூபீஸ். ஆனா இதை 450 ரூபீஸ்க்கு என்னால சேல்ஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிசினஸ் பண்ணணும். எப்பயுமே பிசினஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு அதாவது இதெல்லாம் தேடி தேடி எந்த இடத்துல ஹோல்சேல்ஸா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கணும். ரொம்ப அதிகமான காசுக்கு வாங்கி போட்டீங்கனாலும் கிடைக்காது, உங்களுக்கு சேல்ஸ் ஆகாது. இப்ப இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா இது வாங்கினதும் வந்துட்டு 55 ரூபீஸ் தானே. ஆனா 120 ரூபீஸ்க்கு என்னால சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாச்சும் சீப்பஸ்ட் காஸ்ட்ல நல்லா இருந்தது அப்படின்னா நான் ஒரு 5 செட் 10 செட் வாங்கிப்பேன். ஸோ மொத்தமா அப்படி போட்டேன்னா எனக்கு டெய்லி ஒரு 2 செட் 3 செட் ஒரு செட் இயரிங்ஸ்லயும் மூவ் ஆயிடும். ஏன்னா இயரிங்ஸ் நல்லா மூவ் ஆகுது, அதனாலதான் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் நிறைய வச்சிருக்கேன். அதே போல இந்த ரிங் பாத்தீங்கன்னா இது வந்து வெட்டிங் இந்த பார்ட்டி வேர்ஸ்க்கு இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த ரிங்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 25 ரூபீஸ் தான். ஆனா தாராளமா இது 60 ரூபீஸ்க்கு போடுவேன். இதே போல வந்துட்டு நான் பர்பிள் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர், ஒயிட் ஸ்டோன் அதெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. இப்ப பேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இதெல்லாமே பேக்கிங் நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதுல செலோடேப் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இதுக்கு எவ்வளவு பில் நீங்க பண்றீங்களோ அமேசான் அந்த வெப்சைட்லயே உங்களுக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக்கர் மாதிரி அந்த பார்சல் மேல ஒட்டி நீங்க வச்சுட்டா போதும். அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எப்ப கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, டைமிங் சொல்லிட்டீங்கன்னா கலெக்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதாங்க. சிம்பிள் இது. இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதை தவிர்த்து நான் வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு, இது வந்துட்டு முத்து மாலை செட். இது கிட்டத்தட்ட வந்து 1200 ரூபீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணிடுவேன். ஆனா இதோட மொத்த காஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 120 ரூபீஸ் ஆச்சு இந்த முத்து. அதுக்கப்புறம் இந்த நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா டொயின், இது வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் இதை நான் ஃபினிஷ் பண்ணல, ஃபினிஷ் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது நான் இப்ப வச்சிருக்கேன். இப்ப பாருங்க இது மாதிரி
இந்த மாதிரி பால்ஸ் வச்சு நீங்களே கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் இன்னும் வெரைட்டிஸா நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்கும். இது ராணி மாலை மாதிரி இருக்கும் போடுறது. ஸோ இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இது கிரியேட் பண்ண பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இது எப்படி செய்யறதுன்னு. இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் உங்களாலேயே செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு சிங்கிள் இது பண்ணியிருக்கேன் நான், மாலை ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த மாலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 150 ருபீஸ்க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாலா சேல்ஸ் பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து லைட்டாக வந்துட்டு ஒரு சாண்டில் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி வரும். இது பியூர் ஒயிட் கிடையாது. பியூர் ஒயிட்டு பிளாக் இதெல்லாமே எனக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 ருபீஸ் தான் ஆச்சு பண்ணுறதுக்கே எனக்கு. ஆனால் நான் 120 கிட்ட இது நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜுவல்லரி மட்டும்தான் இதில் சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பவுல்ஸ் நீங்கள் பாருங்கள், இது வந்து நார்மல் ஃப்ரூட் பவுல்ஸ் இல்லை இந்த மாதிரி ஜுவல்லரி கூட ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசராக இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 ருபீஸ் ஷோரூம்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். எந்த பொருள் எடுத்தாலும் 10 ருபீஸ் சொல்லிட்டு அங்கே வாங்கினது 10 ருபீஸ். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 60 ருபீஸ்க்கு போட்டுருவேன். 60 ருபீஸ்ன்றது இந்த செட் ஆஃப் இப்படி போடுவேன் நான். ஒரு 4 செட் உங்ககிட்ட 5 செட் அந்த மாதிரி வந்து போடுவோம் பேக் பேராக. ஸோ அப்படி போடுனா ஒரு 500 ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் வந்துட்டு ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கினதை அப்படி சேல்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சாமி சிலைகள் இருக்குது, அது கூட ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த இந்த சிலை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 220 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சிலையெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெரிய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 220 ருபீஸ் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு 600 ருபீஸ்க்கு நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ஐட்டம் இருக்கோ இப்போ ஜுவல்லரி தான் பண்ணணும் அப்படின்னு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு பென்சில் பாக்ஸஸ் குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் என்ன வேணா நீங்க போடலாம். ஆனா இப்போதைக்கு நான் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கேன். எனக்கு நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு இருக்கீங்க. நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் டைப்பிங் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு நம்பிக்கையானது, நமக்கு பேமெண்ட் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அதனாலதான் அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் எனக்கு லேட் ஆகுது ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு. பட் இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்றதுனாலதான் நான் உங்க கூட இதை நான் ஷேர் பண்றேன். ப்ளீஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுல எதனா ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பா நான் ரீச் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்ற உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். மொத்தமாவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சிலையை மட்டும் விட்டுடுங்க. இதை தவிர்த்து வந்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு 500 ருபீஸ் அவ்வளோக்குள்ளதான் ஆச்சு. ஆனால் கண்டிப்பா இதை வந்து நான் ஒரு 2500 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுவேன். நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கே வந்துட்டு 40,000 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து டெய்லி அப்லோட்ஸ் பண்றதுல ஃப்ரீக்வெண்டா எனக்கு ஏன்னா டைம் இருக்கும்போது தான் நான் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த இன்கமே வந்து ரொம்ப சஃபிஷியண்டா இருக்கு. உங்களுக்கு ஃபுல் டைமா பண்ணணும்னா டெய்லி நீங்க பேஸ்ல வந்துட்டு ஒரு 10-20 ப்ராடக்ட் நீங்க அப்லோட் பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒரு 20 ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 5-6 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 50 ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு 20 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நிறைய உங்களுக்கு. ஸோ இது நீங்க தொடர்ந்து போட்டீங்கன்னா ஒரு ஓவர ஸ்டேஜ் ஒரு 6 மந்த்ல நிறைய வந்துட்டு இந்த மாதிரி நீங்க அப்லோட்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே 20-20 ஆர்டர்ஸ் போகும். ஸோ ஒரு ப்ராடக்ட்ல இருந்தே உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் லாபம் அப்படி வந்தாலே 10 ப்ராடக்ட் உங்களுக்கு பண்ணாலே உங்களுக்கு அதுலயே 500 ருபீஸ். ஸோ 20 ப்ராடக்ட் போச்சுன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ். ஒண்ணுமேல நீங்க ப்ராடக்ட் பல்கா வாங்கிடுங்க. ஒரு 2000 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு டெய்லி அப்லோட்ஸ் மட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆச்சுன்னா மெசேஜ் அமேசான் அனுப்பிடுவாங்க, மெசேஜ்லயும் மெயிலையும். அதை வச்சு நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.